VIP hair color shampoo. Hair the natural color. Pakka. நான் இந்த செகண்ட் இந்த மேடைக்கு வர காரணமாக இருந்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி. இந்த மேடை எனக்கு இங்கே கொடுத்துருக்க இறைவனுக்கு நன்றி. இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன வரதராஜன் சார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்ச கன்னட டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் அவர்களுக்கு என்னோடய பெரிய நன்றி. ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி போராட்டத்தில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து கரெக்டான ஆட்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆகணும். ஸோ இங்கே இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் தான். அவர் ஒரு பழைய டான்ஸ் மாஸ்டர் இங்கே இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் தான் சண்டி குதிரைன்னு நான் ஏற்கனவே பண்ண படத்துக்கு ஒரு பாட்டுக்கு வந்து இருந்தபோது நல்லாயிருக்கேப்பா நம்ம டைரக்டர் ஒருத்தர் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கண்ணில் பட்டு அப்படி போனது. மற்றபடி மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா நான் கூப்பிட்டதுக்காகவும் சரி, எங்களோட டீம் கூப்பிட்டதுக்காகவும், அவங்கவுங்களோட வேலைகளை விட்டு இங்கே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோடய தங்கச்சி பாண்டியம்மாவாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் போஸ் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை எந்தவித சம்மந்தமும் இல்லாமல் சினிமா நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் வந்து அவர் மனசில் இருக்கிறத கொட்டின இயக்குனர் பேரரசு சாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஓகே, இந்த கடைசியாக பேசுகிறவங்களுக்கு எப்போவுமே விஷயம் இருக்காது, ஏன்னா எல்லாரெல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. எனக்கு இப்போ படத்துக்கு வேறு டைம் ஆச்சு. சினிமா, இந்த சினிமா பார்த்திங்கன்னா ரெண்டு விதம். ஒரு சிலருக்கு ஓவர் நைட்டில் கிடச்சிரும், சும்மா ஒரு ஷோ பண்ணுவாங்க டக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் பயங்கரமாக அவங்களுக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து என்னமோ தெரில, அது அவ்வளோ சீக்கிரம் வராது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வேறு வேறு பாதைகளில் ஓடிடுவாங்க. ஆனால் இங்கே மேடையில் பேசினவங்கெல்லாம் சொன்னாங்க, ஓடிக்கிட்டே இருக்கான்னா அது ஒரு வெறியாயிடுச்சு, அது வந்து ஒரு போதையாயிடுச்சு. எனக்கு தெரியாது, நான் டெய்லி இன்ஸ்டாகிராமில் இருப்பேன், எல்லாருக்கும் பர்த்டே வாழ்த்து சொல்லுவேன். இங்கே இருக்கிற ஒரு பத்திரிகையாளரோட பேர் என்னால் சொல்ல முடியும். கடையராஜனாக இருக்கட்டும், மதியொலி ராஜாவாக இருக்கட்டும், கிளாமர் சத்யாவாக இருக்கட்டும், தேவராஜனாக இருக்கட்டும், கேமரா பார்க்குற வினோதா இருக்கட்டும், சத்யா இருக்கட்டும், எல்லாருமே என்னோடய நண்பர்கள் தான். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் என்னோடய போராட்டம் என்னங்கிறது தெரியும். நான் பின் வாங்க மாட்டேன், என்னானாலும் நான் சினிமாக்குள்ளே தான் இருப்பேன். இதே மாதிரி 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ ஒரு படம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு அந்த வெற்றி என்னை தேடி வர வரைக்கும் அதுக்கு என்ன, தயவு செஞ்சு இந்த மீடியா பீப்பிள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தபடியாக PV999. ஸோ இந்த கதையை வந்து நான் மொதல் அவட்டை போய் கேட்கும் போது, நான் கதை கேட்க போனேன் அப்படிங்கிறதே ரொம்ப தப்பான விஷயம். அந்த படத்தில் நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் போனேன். ஏன்னா கதை கேட்டு கதை செலக்ட் பண்ணி நடிக்கிற அளவுக்கு நான் கண்டிப்பாக பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை. அவட்டை போய் சொன்னோன்னே இந்த விஷயங்கள்லாம் சொன்னார். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தயக்கமாக இருந்துச்சு, நான் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர்னு எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரோடையும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், நான் எப்படி இப்படி ஒரு கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய பெட்டர் ஹாஃப்னு சொல்ல முடியாது, பெட்டர் ஃபுல்லுன்னே சொல்லலாம் லதா ராவ் அவங்ககிட்ட கேட்டேன். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு லதா, என்ன பண்ணலான்னு. நடிகன் தானேங்க நீங்கள், சந்தோஷமாக நடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த பர்மிஷன் தான். இந்த படத்தில் நான் நடிகனா நடிக்க காரணம் பேரர் சார், இப்போ நான் சேஃபாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம், அதனால் அந்த ஒரு ஏரியா கிளியர். ஸோ அவங்ககிட்ட தான் நான் கேட்கும் போது, நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நடிகனாவோ அதெல்லாம் வேணாம், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம், இப்போ படம் போட போகிறாங்க, படம் முடியும், ஆடியோ லான்ச் முடியும், எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு கேரக்டர் இருக்கும் நம்ம வீட்டு கதவை திறந்து விட, அது அம்மாவாக இருக்கும், மனைவியாக இருக்கும், மகளாக இருக்கும், தங்கச்சியாக இருக்கும், அவங்க வீட்டில் நிம்மதியாக இருக்காங்கன்னு நாம் இங்கே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க கையில் 25,000 ரூபா நம்மளே இஎம்ஐயில் ஒரு அரக்கனை வாங்கி கொடுத்துருக்கோம், அதான் செல்ஃபோன். அந்த செல்ஃபோனில் நல்ல விஷயங்களை பார்க்குறாங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், நல்ல விஷயங்கள் தான் பார்க்குறாங்க, ஆனால் அவங்க பார்க்குறது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த படம். இது வந்து இது அவர் என்கிட்ட சொல்லும் போது டெக்னாலஜியில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பல விதங்களில் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா இதெல்லாம் இருக்குது. சும்மா ஒரு ஹோட்டலுக்கு போனோடனே அந்த ரூம் ரேட் எவ்வளோன்னு கேட்குறதில்ல, மெனுவில் சாப்பாடு எவ்வளோன்னு கேட்குறதில்ல, முதல்ல கேட்குறது வைஃபை பாஸ்வேர்ட் கொடுங்களேன், ஃப்ரீ வைஃபை பாஸ்வேர்ட் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அந்த ஃப்ரீ வைஃபை பாஸ்வேர்ட் கிடச்ச உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்க மேலாளர் ரூமுக்கு நம்ம ஃபோனில் இருக்கிற கேமரா ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் யாராவது நம்புவீங்களா? நான் முதல்ல நம்பலை, அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் அப்படிலாம் விஷயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகாக ஒரு விழிப்புணர்வோட பேரரசு சார் சொன்ன மாதிரி ஒரு படமாக பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ விழிப்புணர்வு படம் இல்லை சார், இது முழுக்க முழுக்க ஒரு காதல் படம். ஸோ இந்த மாதிரி வந்து காதலை பேஸாக வச்சு தான் இந்த விழிப்புணர்வை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா ரொம்ப விழிப்புணர்வாகவே போயிட்டு இருந்தால் அது மக்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும், டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தோட இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிக்கிட்டே வந்தால் கடைசியாக சொசைட்டியும் சரி பெண்களும் சரி என்ன விதமாக ஒரு செருப்படி கொடுப்பாங்க? நம்ம நாளைக்கு இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டோன்னு ரியலைஸ் பண்ணிட்டு வேண்டாம் நம்ம வந்து நல்லவனாக மாறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற நாளில் சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்கும்? அப்போ லைஃப் ரொம்ப லேட் ஆயிரும். இதுதான் இந்த படத்தோடது. ஸோ இந்த படத்தை நான் ஏற்றுட்டு நடிக்கும் போது எனக்கு யாருமே கண்ணுக்கு தெரியல, என்னோடய 2 பொண்ணுங்க மட்டும்தான் தெரிஞ்சாங்க. ஏன்னா நாளைக்கு இவங்க இந்த சொசைட்டி, ஏன்னா ஒரு அப்பாவால் ஒரு பொண்ணுங்கக்கிட்ட ஒரு லிமிட்டுக்கு தான் பேச முடியும். ஒரு ஏரியாக்குள்ளார நம்மளோட பேச்சுவார்த்தை வந்து அடங்கிடும். ஒரு தப்பான விஷயமோ, இது இப்படி நடக்கும்டா அப்படி போனால் பாய் ஃப்ரெண்ட்னு ஒருத்தன் வருவான் அவன் இப்படி கூப்பிடும், இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. இதெல்லாம் சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் தான் வேணும். அதை மனசில் நினச்சிட்டு தான் நான் இதை நடித்தேன். இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வரதராஜன் சார் முழுக்க முழுக்க அவரே தயாரித்து அவரே இயக்கி எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தோட க்ரூ, அதை பற்றி சொல்லணும், அர்ச்சனா மேடமாக இருக்கட்டும், எங்கள் கேமராமேனாக இருக்கட்டும், எங்கள் எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே
அவங்க கையில என்ன அழகா தூக்கிட்டு போய் தான் விட்டுருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைனர் கண்ணன் ருத்ராபதியா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க தோல்ல தான் என்ன தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்த விஷயம். மற்றபடி இந்த மீடியாவில் இதை பார்த்துட்டு இருக்கிற மற்ற தயாரிப்பாளர்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சீரியல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவாலாம் போயிட்டு இருந்துச்சு. பட் நான் வரதராஜன் சார்கிட்ட சொல்லும் போது, சார் நடிப்பெல்லாம் எல்லாம் ஒன்று தான் சார், அதெல்லாம் அவங்கவுங்க மைண்டில் இருக்குது, நீங்கள் வாங்க நடிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. நான் என் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறுறீங்களா, அவ்வளோதான் சார் எனக்கு தேவை, நீங்கள் சீரியல் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, என் ஷூட்டிங் டேட்டு கரெக்டாக வாங்க பண்ணி கொடுங்கன்னு. அன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் தான், உடம்பு இலைக்கணுன்னாரு, இலைச்சேன், மீசை எடுக்கணுன்னாரு, எடுத்தேன், கொஞ்சம் இது எடுனார் சார், நீ இது என்ன சார், என் உசுரை கூட கொடுக்குறேன் சார், எனக்கு தேவை சினிமா, நான் படத்தில் வரணும் சார், என்னன்னாலும் நான் ஜெயிக்கணும் சார் அப்படிங்கிற அவரை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து இந்த படத்தோட லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், சிங்கங்கள் உலாவும் காட்டில் தான் சிறு எறும்பும் உலாவப் போகிறது, RRR மாதிரி படங்கள் வரப்போகும் அதே January 7 தான் நாங்களும் வருகிறோம் அப்படின்னு பணியோடு எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். எல்லாருமே ஓகே ஆல் த பெஸ்ட்னு போட்டிருந்தாங்க. ரெண்டு நாள் முன்னாடி RRR வந்து வரலை, அது கொஞ்சம் தள்ளி போதுனோடனே சிங்கம் இனி ஒதுங்கி விட்டது, எறும்பு இனிமேல் உல்லாசமாக செல்லலாம்னு எனக்கு இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் எவ்வளோ பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ சில பேர் இன்னொருத்தர் சொன்னாங்க 50% தானே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. நான் சொன்னேன் அந்த 50% எங்கள் படம் ஃபுல்லானாலே போதும் சார், அதில் வந்து யாராவது இந்த படத்தை பார்த்து அவங்க பொம்பளை பிள்ளைங்களை திருத்தினாங்கனாலே போதும் அப்படிங்கிறத நான் வந்து எல்லாத்திட்டையும் சொன்னேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம் போட போகிறேன். என்னோடய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, மணி 7 ஆயிடுச்சு, ஒரு 8 மணி வரைக்கும் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம வந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு, ஏன்னா படம் சின்ன படம் தான், ரொம்ப லென்த்திலாம் கிடையாது, கரெக்டாக 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் அந்த படமே. ஸோ அந்த படத்தை முழுமையாக இருந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட ரெக்வஸ்ட். மற்றபடி எங்கள் டீம் சார்பாக எங்களோட பிரியமான நண்பர் வடிவேல் பாலாஜி, அவரும் எத்தனையோ சீன்ஸில் நான் வந்து அழுது எழுதுட்டு வரும்போது என்னை டக்குன்னு சிரிக்க வச்சு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருந்த அந்த ஜீவன் இன்றைக்கி இங்கே இல்லை அப்படிங்கும் போது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ January 7 உங்கள் கண்ணுக்கு வரப்போகிற இந்த படத்தை பற்றி நீங்கள் பார்த்துட்டே எழுதுங்க, நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இதில் ஃபேக்ட் இருக்கோ அதை எழுதுங்க. ஸோ இதெல்லாம் PV999 பற்றி. என்னோடய கேரியர் பற்றி நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை பேரரசு சாராக இருக்கட்டும், இல்லை இயக்குனர் போஸ்லிங்கர் சாராக இருக்கட்டும், பெரிய நல்ல கேரக்டர் பண்ணுறானே இவன் எப்படி ஒரு ரோலுக்கு கூப்பிட்றது, பாசிங்க்கு கூப்பிட்றது அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் யோசிக்காமல். என்னை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் நான் சாவ போகிற நாளாக இருந்தாலும் ஒரு டிக்டாக்ன்னு சொன்னால் பேரரசு சத்திட்டு வர ஒரு சின்ன ஒரு கேமரா முன்னாடியாவது நான் நடிச்சுக்கிட்டே சாவணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய ஆசையை தவிர, மற்றபடி எனக்கு லைஃப்பில் வந்து எல்லாத்தையுமே இறைவன் ரொம்ப அழகாக கொடுத்துட்டான். ஸோ ஐ எம் ஹாப்பி. எனக்கு தேவை இந்த சினிமா ஆசை, ஏன் இவ்வளோ இன்ஸ்டாகிராமில் பண்ணுற, ஏன் இவ்வளோ பண்ணுறேன்னா எனக்கு அவ்வளோ ஆசை தீரலை, எனக்கு இன்னும் நடித்து முடிச்சு ஆசை தீரலை. ஸோ அதனால் நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, முக்கியமாக இவங்க 3 பேருக்கு நன்றி சொல்லினா ரொம்ப ரொம்ப தப்பாயிரும். இன்னைக்கு இந்த டிஷர்ட் போடுங்க, இந்த வாட்ச் கட்டுங்க அப்படின்னு செலக்ட் பண்ண என்னோட மகள் தெய்வதாக்ஷாயினியாக இருக்கட்டும், என்னோட சின்ன பொண்ணு ஸ்வர்ணமித்ராவாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு பொம்பளை ராஜ்கமலா இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க என்னோட மனைவி லதாராவ் அவர்களுக்கும் நன்றியை கூறி எல்லாரும் படம் முழுசாக பார்த்துட்டு போகணுங்கிற வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். VIP ஹேர் கலர் ஷாம்பு, ஹேர் த நேச்சுரல் கலர் பக்கா.